இல்லை ஆர் ஆசா வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பேன், எடுத்தும் கவித்தும் இந்த விஷயமும் பேச மாட்டார், பல விஷயங்கள் பல புத்தகங்களை வந்து ஆய்வு செய்வார். அந்த ஆய்வு செய்த அடிப்படையின் அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கிறாரு. சார் நான் சொன்னேன், நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்கன்ற ஏன் நிறைய உங்களால் போட முடியல, நான் கேட்கறது அதான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இதை வச்சு போராட்டம் பண்ணுறீங்க, அதை இந்துக்களை வந்து தூண்டி விடுறீங்க. ஏன்னா நீங்கள் எப்போல்லாம் எங்களை இந்துக்கள் எதிரின்னு சொல்கிறீங்களோ அப்பப்போ தான் எங்கள் இந்துக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல் எடுத்துங்க, இந்துக்கள் எதிரி எதிரி சொல்ல சொல்ல திமுக வளர்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கி வந்து பாஜக வந்து கால் ஊன்றிடும், கால் நான் சொல்கிறேன், பாஜக இங்கே தமிழ்நாட்டில் முட்டிக்கால் கூட போட முடியாது. இதே ஹைகோர்ட்டை பற்றி பேசலையா திரு எச் ராஜா அவர்கள், ஐயா அதை திமுக கையில் எடுத்துச்சா, அதை வச்சு அரசியல் செய்ததா, அவர் அவர் அரசியல் ஆனாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. திராவிட கட்சியை வந்து இங்கே ஒழிக்கணும் வந்து ஒரு முடிவோடு இருக்கிறாங்க, அதில் முதல் ஒழிப்பு வந்து அதிமுக ஒழிச்சிட்டாங்க, திமுக கிட்ட ஒன்றும் வரவாது. நாங்கள் நீதிமன்றம் இருக்கிறேன், நீங்கள் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போவீங்கல்ல, இதுக்கு நீதிமன்றம் போக தானே சவால் விடுறாரு திரு ஆர் எஸ் அவர்கள். ஏன் நீதிமன்றம் உங்களால் போக முடியல? ஏன்னா எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்கும் பத்திரிகையாளர் வச்சு டெய்லி சந்திக்கிறாரு அண்ணாமலை. ஏன் ஒரு ஆதாரத்தை கூட எடுத்து கொண்டு போய் உங்களால் நீதிமன்றத்துக்கு போக முடியல? அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் போய் தானே. நீங்கள் வந்து ஒன்று, அதாவது தினந்தோறும் பத்திரிகைகளை சந்திக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பாஜக, ஒரே தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சு பாஜக தலைமை ஓரம் கட்டினால் அண்ணாமலை தனி கட்சியை உருவாக்குவார், பாஜக நிர்வாகிகளை இழுத்து கொண்டு செல்வார். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவை சேர்ந்த திரு அடையார் சீனிவாசன் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் இப்போ ரொம்ப சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆராசா அவர்கள் பேசின விவகாரம். இந்துக்கள் எல்லாருமே இந்துக்களாக இருந்தால் நீங்கள் வந்து சூத்திரன், சூத்திரனாக இருந்தால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அடுத்த வார்த்தையும் வந்து சொல்கிறாரு. ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தை அப்படிங்கிறத விட ரொம்ப ஆழமான விஷயத்தை வந்து அதில் சொல்லியிருக்காரு. இது வந்து பல்வேறு தரப்பினரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க, குறிப்பாக இந்து அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. அவருடைய கருத்துக்கு குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை ஆர் ஆசா வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பேன், எடுத்தும் கவித்தும் இந்த விஷயமும் பேச மாட்டார், பல விஷயங்கள் பல புத்தகங்களை வந்து ஆய்வு செய்வார். அந்த ஆய்வு செய்த அடிப்படையின் அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கிறாரு. அது வந்து அவரோட சொந்த கருத்து மாதிரி அவர் சொல்லலை, அது அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தலை. ஏற்கனவே சாதாரண அந்த புத்தகத்தில் என்ன இருந்ததோ அந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், இப்போ இதை வந்து ஒரு அரசியல் ஆக்கிறதுக்கு நீ பாஜக கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை ரெகுலராகவே அவங்க வந்து இந்த இந்துத்துவான்ற ஒரு கொள்கையில் இருக்கிறதுனால இந்துக்களுக்கான அவங்க தான் வந்து முதல் கட்சி மாதிரியும் இந்துக்களுக்கு பாதுகாவலர் மாதிரியும் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து நீங்கள் பாஜக உருவாகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அரசியல் பண்ணணும். நான் கேட்குறேன், இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, ஏன் வழக்கு தொடரல? ஏன்னா அவர் வந்து புத்தகத்தினுடைய அடிப்படையில் ஏற்கனவே இருந்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் அவர் அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. ஸோ அப்போது அந்த ஆய்வுகள்லாம் வந்து நீதிமன்றம் பார்க்கும். ஸோ அவர் பேசுனது தவறா இல்லையன்ற கடைசியாக அவருக்கு என்ன வரும், அவர் பேச சரிதான்ற வார்த்தைகள் தான் நாளைக்கு நீதிமன்றத்தில் வரும். அந்த ஒரு காரணத்தினால தான் பாஜகவை பொறுத்தவரை இதுக்கு வழக்கு தொடராமல் வெறும் போராட்டங்கள், அதாவது இந்து மக்களை வந்து கவர்ச்சி கொடுக்குறாங்க. இல்லை ஒரு சில இடத்துல வழக்குகள் பதிவு செய்யப்படலை, இவங்க வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க நிறைய இடங்கள். சார் நான் சொன்னேன், நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்கன்ற ஏன் நிறையும் உங்களால் போட முடியல, நான் கேட்கறது அதான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இதை வச்சு போராட்டம் பண்ணுறீங்க, அதை இந்துக்களை வந்து தூண்டி விடுறீங்க. அதாவது இந்துக்கள் எதிரி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இந்துக்களோட எதிரி திமுக, இந்துக்களோட எதிரி திமுகன்றது. சார் நாங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, திமுக பொறுத்த இந்துக்கள் எதிரி கிடையாது. இன்றைக்கி அதிகமான கோவில் நிலங்களை மீட்டெடுத்தது திமுக, அதிகமான அர்ச்சகர்களை வந்து இன்றைக்கி வந்து உருவாக்கியிருக்கிறது திமுக, பல கோயில்கள் கும்பாபிஷேகம் போடுறது திமுக, ஏன் கலைஞர் காலத்துலேருந்து ஓடாத தேரை திருவாரூர் தேரை ஓட வச்சது திமுக. அதனால் இந்துக்கள் எதிரி ஒரு போலி பிம்பத்தை வந்து நீ கையில் எடுத்து நீங்கள் பாஜக வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் எப்போல்லாம் எங்களை இந்துக்கள் எதிரின்னு சொல்கிறீங்களோ அப்பப்போ தான் இந்துக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல் எடுத்துங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துங்க, ஏன் வரப்போகிற 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க, எல்லாத்துக்கும் இந்துக்கள் தான் எங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இந்துக்கள் எதிரி எதிரி சொல்ல சொல்ல திமுக வளர்ந்து கொண்டிருக்கு. இல்லை நீங்கள் உங்கள் தலைப்புறக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். அவங்க வந்து ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த விவகாரத்தை தொடர்ந்து பாஜகவினரும் இந்து அமைப்புகளும் இந்த மனு தர்மத்தை எடுத்து பேசினாலே, அதை கோடிட்டு பேசினாலே இவங்க வந்து ஒரு கொந்தளிப்படுகிற நிகழ்வு. அதுதான் நான் சொன்னேன், அதுதான் தெளிவாக சொன்னேன் நான். பாஜகவை பொறுத்தவரை அந்த ஒரே ஒரு கொள்கையை மட்டும் கையில் வைத்து கொண்டு தான் அவங்க வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கான நலன் கருதியோ பொதுமக்கள் பிரச்சனைகளை கருதியோ அந்த விஷயங்களும் செய்யாமல் வெறும் இந்துக்களுக்கான பாதுகாவலர் நாங்கள்னு சொல்லி ஒரு போலியான பிம்பத்தை
கொடுத்துட்ருக்குறாங்க. இதுதான் அவங்களோட அரசியல். அதனால தான் மக்கள் புரிஞ்சுக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பாஜக வந்து கால் ஊன்றிடும், கால் நான் சொல்கிறேன், பாஜக இங்கே தமிழ்நாட்டில் முட்டிக்கால் கூட போட முடியாது. ஏன்னா அவங்களோட கொள்கை வந்து மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்துருப்பேன், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் மூன்று பேரும் ஒற்றுமையாக ஒரே இடத்துல இன்றைக்கி வாழ்ந்து கொண்டுட்டுருக்கோம். ஒரு அமைதியான ஒரு பூங்காவாக இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பூங்காவாக தமிழ்நாடு இருக்குது. இதை கெடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்படி தான் பண்ணாங்க, அதே போல் பல மாநிலங்கள் இப்படி தான் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து தமிழ்நாட்டில் எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், யார் தமிழக மக்கள் நலன் கருதி பாதுகாக்கக்கூடிய தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி யார் நடத்துகிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால தான் வெற்றி கொண்டிருக்கணும். திருப்பி திருப்பி நாங்கள் வெற்றி ஏற்றதுக்கான காரணமும் இல்லை. பாரசா இந்த விஷயத்தில் எப்படியும் வந்து பாஜக அமைப்பிலிருந்து இந்த அமைப்புகளும் இந்த விவகாரத்தை வந்து ஒரு அரசியல் செய்வாங்க, அப்போ இந்துக்கள் வந்து ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் வந்து முன்னாடியே அவர் அதை வந்து யோசிச்சு வச்சுருப்பாரு, அதை வந்து முன்னாடியே வந்து திங்க் பண்ணியிருப்பாரு. அப்போ அப்படி இருக்கிற வகையில் ஏன் இதுக்கு ஏன் அவர் இடம் கொடுக்கணும்? அவர் இந்த பேசாமல் இருந்திருக்கலாமே. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் மனிதன் மத்தியெல்லாம் யாரும் இங்கே பின்பற்றது கிடையாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்லும் பொழுது கூட ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் எழுதி கொடுத்துட்டு போனது அது, இப்போலாம் அந்த இந்துக்களை யாரும் இந்த மனிதர்மத்தை யாரும் பின்பற்றுறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, பாஜக சந்த திரு எச் ராஜா அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் நடந்த ஒரு கல்லூரி, கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து ஒரு தவறுகள் நடந்திருக்கு, பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில். அவர் சொல்கிறார், பாவாடை பாதிரியார் சொன்னார், அதை வந்து திமுக கையில் எடுத்துச்சா, அதை வந்து கண்ணனும் தெரிவித்தோம், கண்ணனத்தோடு ஓகே, அதை வச்சு அரசியல் செய்ததா இல்லையே? எங்களை பொறுத்தவரை இந்த மாதிரி மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பார்த்து தமிழக மக்கள் நலன் கருதி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் தான் திமுகவோட அரசியல் கட்சியில் விளங்குது. அதனால் இவர்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு மதத்தை வைத்துக்கொண்டு மட்டும் தான் அவங்களுக்கு குறிக்கோளாகவே இருக்குது. அதாவது ஒரு மதத்தை வந்து அதை தூக்கி பிடித்தும், மீதி உள்ள இரண்டு மதத்தை வந்து தாழ்த்திப்படுத்தும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாஜக பொறுத்தவரை ஏன் எச் ராஜா பேசாததா, திரு எஸ் வி சேகர் அவர்கள் பேசாததா, மற்ற மதத்தை பற்றி பல பேர் அவங்க பேசியிருக்காங்க, ஆனால் அது நாங்கள் கையில் எடுக்கலை. ஏன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு விமர்சனம், அது அவரோட சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு போகலாம். ஏன் இதே ஹைகோர்ட்டை பற்றி பேசலையா, திரு எச் ராஜா அவர்கள் ஏன் அதை திமுக கையில் எடுத்துச்சா, அதை வச்சு அரசியல் செய்ததா? அவர் அரசியல் ஆனாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்களோட கட்சி அவங்களை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டாங்க, நம்ம அவங்க வளர்த்து விடணுன்றதுல திமுக கரெக்டாக இருக்குது. எங்களை பொறுத்தவரை மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யும் கட்சி திமுக இல்லை. இப்போ இல்லை, ஆர்எஸ்எஸ் பேசின விவகாரத்துக்கு ஒவ்வொரு எதிர்ப்பு வந்துட்டு இருக்கும் பொழுது அதற்கான இடத்தை ஏன் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் கேட்குறேன். சார், அவர் வந்து புத்தகத்தின் அடிப்படையில் பேசியிருக்காரு சார், இது வந்து இயல்பானது சார். உதாரணத்துக்கு வந்து இன்னொரு இரண்டு நாள் முன்பு பத்திரிகை சந்திப்பில் அல்ல பெரியார் பேசியதான் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பகவத்கீதையை முழுமையாக படித்தவர், பைபிளை முழுமையாக படித்தவர், குரானை முழுமையாக படித்தவர் அவர். அவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க, எந்த விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்லக்கூடியவர், பொய்யாக பதில் சொல்ல மாட்டார். அவரை பொறுத்தவரை ஆய்வின் அடிப்படையில், புத்தகத்தின் அடிப்படையில் என்ன அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தரவுகள் அடிப்படையில் தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. பாஜக பாஜக இது அரசியலாக அவரு அந்த முதல்ல பேசின விஷயம் அப்படிங்கிறது, இந்துக்கள் எல்லாம் இந்த விஷயத்திலேருந்து நீங்க இந்துக்கள் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து நீங்க வெளியில வந்தாதான் உங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் தான் பேசுகிறாரு. அதுதான், அதனால தான் பாஜக வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம், பாஜக வந்து இந்த ஆர்எஸ் அந்த பேசிய விஷயம் அதுக்கு முன்பு பேசியதெல்லாம் அவங்க எடிட் பண்ணிட்டாங்க, அதை பத்தி அவங்க விமர்சனம் செய்யவே இல்லை. சரிங்களா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து ஏதாவது ஒரு கிடைக்கணும், விஷயம் கிடைக்கணும்னு அவங்க பாஜக பார்க்குறாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இங்கே அரசியல் கட்சி செஞ்சாகணும், அவங்க அந்த சூழ்நிலை இருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக முழுமையாக அழிச்சிட்டாங்க. அதிமுக உள்ள ஒரு அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணியில் இருக்கும் போது அந்த கட்சியோட நிர்வாகிகள் வந்து இதில் இணைக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதுவரையும் அந்த மாதிரி நடந்திருக்கா? ஏன் திரு நாஞ்சில் சம்பத் இதுவரை கட்சியில் உறுப்பினர் சேர்க்கப்பட்டாரா? ஏன் வைகோ அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார்? அந்த ஒரே காரணத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்களை சேர்க்கப்படலை, ஆனால் சொற்பொழிவாளர் இருக்கிறார், திராவிட சொற்பொழிவாளர் இருக்கிறார். காரணம், ஒரு சங்கடம் உருவாகக்கூடாது, ஒரு கூட்டணியிலேருந்து சங்கடம் உருவாகக்கூடாது. அதன் அடிப்படையில் இதே பாஜக அதிமுக உள்ள ஒவ்வொரையும் இழுத்து இழுத்து இங்கே வந்து மாநில பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவர்களை பொறுத்தவரை ஏதோ ஒன்று கட்சி இங்கே வளர்க்கணுன்றதில் ஒரு தெளிவாக இருக்கிறாங்க, வளர்த்துட்டு போட்டோம். ஆனால் கோழைத்தனமான இந்த மாதிரி ஒரு ஒரு பேச்சை வைத்துக்கொண்டு இதை வந்து அரசியல் செய்வது வந்து, நான் நீதிமன்றம் இருக்கல, நீங்கள் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போவீங்கள்ல, இதுக்கு நீதிமன்றம் போக தானே சவால் வர்றாரு திரு ஆர்எஸ் அவர்கள். ஏன் நீதிமன்றம் உங்களால் போக முடியல? ஏன்னா பேசியது உண்மைன்றது நீதிமன்றத்துக்கு தெரியும். ஏன்னா அங்கே நீதி அரசரே சில பேர் வந்து பதிப்பீங்க, பிராமணர்கள் தான் நீ அதிக பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களும் அதை ஒட்டுக்கிட்டு தான் ஆகணும், புரிஞ்சுக்கலாம். அதனால் எங்களை பொறுத்தவரை அரசியல் வந்து திராவிட கட்சியை வந்து இங்கே ஒழிக்கணும் என்று ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அதில் முதல் ஒழிப்பு வந்து அதிமுக ஒழிச்சிட்டாங்க, திமுக கிட்ட ஒன்றும் வரவாதது. அதனால தான் அவங்க வந்து இந்துத்துவாவை பிடிச்சி இந்த ஆராசாவை பிடிச்சி கொண்டு இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாங்க. இதே இதுக்கு முன்பு வந்து வைரமுத்தவர்களை வச்சு பேசினாங்க, கடைசி என்ன நடந்துச்சு? அவர் பேசியதில்லை. ஸோ அதனால் இது இவங்களை பொறுத்தவரை வேற சார், இப்போ ஆட்சியாளர்கள் இருக்கும் துறை ரீதியான ஏதாவது பிரச்சனைகளா கேளுங்க, பதில் கொடுக்கணும். நீங்கள் எத்தனையோ குறைகள் சொன்னீங்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே, அமைச்சர் மேலே, எல்லாத்துக்கும் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நான் எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்கும் பத்திரிகையாளர் வச்சு டெய்லி சந்திக்கிறாரு அண்ணாமலை. ஏன் ஒரு ஆதாரத்தை கூட எடுத்து கொண்டு போய் உங்களால் நீதிமன்றத்துக்கு போக முடியல? அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் போய் தானே?
நீங்கள் வந்து ஒன்று, அதாவது தினந்தோறும் பத்திரிகைகளை சந்திக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பாஜக, ஒரே தலைவர் அண்ணாமலை. ஏன்னா அவர்களை பொறுத்த தினந்தோறும் முகத்தை காமிச்சிட்டு இருக்கணும், கட்சி வளர்ந்துடும். சார், அவர் தன்னை தனி அவர் வளர்த்துக்கிறார், பாஜக கட்சி அவர் வளர்க்கலை, அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணணும். அவரோட முகத்தை நாளைக்கு வந்து பாஜகலேருந்து திரு அண்ணாமலை அவர்கள் தூக்கி இருந்தாருங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை நீ மறைமுகமாக நடந்துட்டுருக்கு. அந்த நிலமையில இருந்து அண்ணாமலை இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு. அண்ணாமலை ஒருவேளை பாஜக தலைமை ஓரம் கட்டினால் அண்ணாமலை தனி கட்சியை உருவாக்குவார், பாஜகலேருந்து நிர்வாகிகளை இழுத்து கொண்டு செல்வார். இதுதான் உண்மை. ஏற்கனவே பாஜக மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, குறிப்பாக அண்ணாமலை மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவர் வந்து ஒரு ஒரு தனியான ஒரு இதை நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு ரூல் பிளே இங்கே வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ரோல் பிளே அப்படிங்கிறது வந்து நிறைய முக்கிய நிர்வாகிகள், மாநில அளவில் இருந்த நிர்வாகிகள் எல்லாம் ஓரம் கட்டுறதுக்கான வேலை, அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சு ஒதுக்கிறதுக்கான வேலைகளையும் பார்த்துட்ருக்காரு. அதனுடைய ஒரு சாராம்சம் தான் கேடி ராகவன் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தில் வந்து இது பண்ணது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதாவது சார், யாரெல்லாம் அவங்களோட சட்டை பாக்கெட்டில் வந்து அண்ணாமலை புகைப்படம் வைக்கிறாங்களோ அவருக்கெல்லாம் மாநில பொறுப்பு, கூட மோடி அவர்கள் புகைப்படத்தோடு சேர்த்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மண்டல பொறுப்பு. அது கூட வந்து முருகன் படம் முருகன் படத்தையும் அதை வச்சிருந்தாங்கன்னா பொறுப்பே கிடையாது. ஸோ அந்த நிலைமை தான் எனக்கு இருக்குது. அதை பொறுத்தவரை அண்ணாமலை புகைப்படம் மட்டும் பெரிதாக யார் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு உடனடியாக மாநில பொறுப்பு. நான் கேட்குறேன் சார், இன்னைக்கு போன வாரம் வந்து சேர்ந்தார், கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு அவர் சிவாவோட அவர் மகன் சூர்யா அவர் வந்து சேர்ந்தார் உடனடியாக ஒரு மாநில ஓபிசி அணி தலைவர். எப்படி அப்போ அப்போ ஏற்கனவே உழைச்சவங்க அங்கே உங்கள் கட்சியில் பொறுப்பு கிடையாதா? அடுத்தவங்க வீட்டில் ரேஷன் கார்டில் இருக்கு உங்கள் பேரை போடணும். இப்போ உங்கள் நிலமை தானே இருக்குது. திருச்சி சிவா அவர் மகன் சொல்லி நீங்கள் அந்த பொறுப்பை போட்டு அவர் அறிவிங்க. அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, திருச்சி சிவா அவர்கள் மகன், திருச்சி சிவா அவர்கள் மகன், அதை சொல்லி தான் அண்ணாமலையை அறிமுகப்படுத்துகிறார். அப்போது நீங்கள் திமுக சார்ந்த ஒரு எம்பியோட மகனை அறிமுகப்படுத்துறது திமுக தான் உங்களுக்கு தேவைப்படுது. இல்லை, அப்போ திமுக வந்து இவங்களுக்கு சரியான ஒரு ரெப்ரசன்ட் கொடுக்கல, உரிய மரியாதை செலுத்தலை. அப்பா கூட தன்னை வந்து ஒழுங்கான முறையில் திமுகவில் வந்து முக்கிய பொறுப்புகளை வந்து வாங்கி தரல, நான் நல்லா உழைச்சிருக்கேன், ஆனால் இருந்து எனக்கு வந்து அங்கே மதிப்பில் என்ன உழைச்சன்றது அவர் சொல்லலையே. கடைசி வரையும் அவர் என்ன உழைச்சார்? பல திமுகவினர் சீண்டி விட்டு அங்கே வந்து சண்டைகளை உருவாக்குறதும் கலவரங்களை உருவாக்குறதும் அந்த ஊருங்களில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணார். அவர் தந்தை எந்த ஒரு மதிப்பில் இருக்கிறார் இன்றைக்கி திமுகவில்? தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். ஸோ அவர் அவரோட பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு மகனாக தான் இருக்கிறார். சார், அப்படி பார்த்தீங்கன்னா திரு பொன்முடி அவர்கள் மகன் இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் உழைச்சார், அந்த பதவிக்கு வந்தார். நீங்கள் என்ன உழைச்ச? இன்றைக்கி நீ அண்ணாமலை கிட்ட போய் சுற்றிட்டு இருக்கிறேன், நான் கேட்குற அண்ணாமலை உனக்கு பொறுப்பு இப்போ ஓபிசி கொடுத்துட்டாரு, நாளைக்கு உனக்கு சீட்டு கொடுத்துருவாரா? இல்லை நீ ஜெயிச்சிருவியா? கிடையாது. எப்போயும் ஒன்று தெரிஞ்சுங்க, ஏன் இதற்கு முன்பு குஷ்பு வந்து சேர்ந்தாங்க, இதே அண்ணாமலை முன்னிலை தான். சரிங்களா, அண்ணாமலை கிட்ட அவர் தான் கூட்டிகிட்டு போய் டெல்லியில் இணைச்சார். கடைசியில் குஷ்பு என்னன்னாங்க, அவங்களுக்கு வந்து 1000 விலக்கு கொடுத்தீங்க, தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பாங்க, அவங்க வந்து செய்தி தொடர்பு பதவி வரை கொடுத்துக்கிறீங்க. ஏன்னா அவங்க ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்க முடியுதா? எல்லாத்துக்கும் இவர் தான் சந்திக்க வேண்டியது. இதுக்கு முன்பு இத்தனை ஆண்டு காலம் பாஜக பாஜக பாஜகன்னு சொல்லி கொண்டு இருந்த திரு திருப்பதி நாராயணன் பாவம் அவர் இப்போ சைடில் உட்காந்துருக்கிறார். ஏற்கனவே திமுகலேருந்து சென்றிருந்த திரு முன்னாள் சபாநாயகர், துணை சபாநாயகர், அவர் பாவம் சைடில் உட்காந்துருக்கார். திரு பழக்கருப்பையா, அவருக்கு அரசியல் அனுபவங்கள் இருக்குது, ஏற்கனவே பல கட்சியிலேருந்து வந்திருக்கிறார். அவர் பாவம் சைடில் உட்காந்துருக்காரு. அதாவது நான் கேட்குறேன், அங்கே உள்ள உட்காந்தவர்களோட அரசியலோட கற்றுக்குட்டி இன்றைக்கி வந்து அண்ணாமலையாக உட்காந்துக்குது ஆட்டுக்குட்டியாக. இதுதான் அப்போ மீதி உள்ளவங்களாம் யார்? அப்போ பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, வேற ஒரு இந்த அண்ணாமலையை நம்பி தான் இன்றைக்கி தமிழக பாஜக இருக்கிற நிலைமை வந்து நீங்கள் மேலிட பாஜக நினைக்கும். அதனால் சீனியர்களுக்கான முக்கியத்துவம் பாஜகவில் இருக்காது. இல்லை, இப்போ ஆனால் வளர்ச்சி வந்து அதிகமான முறையில் இருக்குது. பாஜக வந்து முன்னே இருந்ததை விட இப்போ அதிகமான முறையில் ஒரு வளர்ச்சி சார், அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கிறாரு. பாஜக கொள்கையில நிறைய எடுத்து மக்கள் அரசுடைய திட்டங்கள்ல நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்குறாரு. அதே மாதிரி நிறைய போராட்டங்கள் நடத்துறாரு. இதே விஷயங்கள்லாம் அவர் வந்து வளர்ந்து கொண்டு போறதுக்கான மண்டலத்தில் வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தாங்க பாஜக. அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெற்றுறாங்க? 0. ஏன்னா பெற முடியல. அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இன்றைக்கி அதிமுகவோட அன்றைக்கி கூட்டணி வச்சிருந்தாலும் அது கூட வெற்றி அடைஞ்சு முடிஞ்சிருக்கும். பாஜகவில் தனியால் நிற்க முடியாது. ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதாவது நான் எங்ககிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குது, அடுத்தது நாங்கள் தான். ஒரு அதிமுக கட்சி இன்றைக்கி பிரதான எதிர்கட்சியாக இருக்குது, திமுக எதிர்த்து அவங்க தான் நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்றது அண்ணாமலை அவர்கள் கூறுறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ அதிமுகவை மறைமுகமாக தாக்குறாரு. அதே தெரியாமல் பாவம் அவங்க அவங்க முதலாளியை போய் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட அவங்களோட முதலாளியை பார்த்துருந்துக்கிறாங்க, அமித்ஷாவை பார்த்துருந்துக்கிறாங்க. பெரிய முதலாளியை அனுமதி கொடுக்கலன்னா திரும்பி வந்துட்டாங்க. அதனால் அவர்களை பொறுத்தவரை அக்கட்சியை வந்து முழுமையாக அடமானம் பாஜக கிட்ட வச்சாச்சு. பாஜக தான் மறைமுகமாக, பாஜக ப்ளஸ்
சிஸ்டர் கன்சர்னாக வந்து அதிமுகவை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி அவங்களுக்குள்ளே உருவாயிருக்கு. இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு, அந்த தொடர்பாக தான் அடுத்த கேள்வியை கேட்கலான்னு இருந்தேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பை? இல்லை, அவரோட ஊழியர் செய்து முதலாளி போய் பார்க்க போயிருக்காரு, அவ்வளோதான். அது குடும்ப பிரச்சனை இருக்குது. கட்சியோடு அதிமுகவில் ஒரு தனியாக ரோல் ப்ளே பண்ணி இன்றைக்கி வந்து ஜெயிச்சிருக்காரு சார். அவரை நீங்கள் போய் அங்கே சார் அதிமுகவில் வந்து அவர் வந்து வேறு ஏதோ சின்னத்தில் போய் நின்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஓகே, ரெட்டலை சின்னத்தில் ஜெயிச்சாரு. ரெட்டலை சின்னத்துக்கான ஓட் பேங்க் இருக்குது, எப்படி உதயசூரியனுக்கான ஓட் பேங்க் இருக்கோ அதே போல் ரெட்டலை சின்னத்துக்கான ஓட் பேங்க் இருக்குது. அதனால் நான் கேட்குறேன், அந்த இடத்துல நீங்கள் அவர் இல்லை, நாளைக்கு செங்கோட்டையினே கூட அந்த பொறுப்பில் இருந்தார்னா கூட அன்றைக்கி அவர் முதல்வர், அவர் ஓட்டு கேட்கும் போதில் அவர் முதல்வராக இருக்கிறார். புரியுது அவங்களுக்கு கிராமப்புறங்களில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, முதல்வர் வந்துட்டார், முதல்வர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த ஒரு பார்வை பார்க்குறதுக்கான அந்த கவர்ச்சின்ற முகம் அங்கே இல்லைன்னா கூட பதவிக்கான முகமங்கள் இருக்காங்க, அதற்காக கூட்டம்லாம் சேரப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களுக்குள்ளே இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை கொண்டு போய் முதலாளிகிட்ட சொல்ல போயிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா ஏற்கனவே 2017 வந்து அந்த முதல்ல பெரிய முதலாளி இங்கே வந்தார், ரெண்டு கையும் சேர்த்து வச்சார். பிரதமர் மோடியா? பிரதமர் மோடி அங்கே உள்ள அன்று ஆளுநராக அந்த ராவை வைத்து ரெண்டு கையும் சேர்த்து வச்சார். இன்றைக்கி ரெண்டு கையும் பிரிஞ்சிடுச்சு, சரிங்களா? அதனால் அதற்கான முயற்சிகளுக்கான ஈடுபடுறதுக்காக போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல வழக்குகள் இருக்குது, இங்கே உள்ள வருமான வரித்துறை சோதனைகள் இந்த மாதிரி வழக்குகள் இருக்குது, அதை போய் கொஞ்சம் காதில் சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க எங்களை. அதனால் இப்போ திமுக வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் விஷயத்தில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை, அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, பல்வேறு கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்தோம், அவங்க ஒரு கண்டன அறிக்கையை கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஜக. அதுதான் நான் முதல்லையே சொன்னேன், அவர் ஆய்வின் அடிப்படையில் புத்தகத்தின் அடிப்படையில் பேசுகிற உண்மைத்தன்மை தான்னு சொன்னேன். புரிந்தாங்களா? உண்மைத்தன்மையை தான் அவர் பேசியிருக்காரு. அவர் பொய்யான ஒரு தகவல் அவர் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருக்கும், இல்லை தலைவரே கூப்பிட்டு கூட கண்டிச்சிருப்பார், ஏதோ நடந்திருக்கும். அது உண்மை அறிக்கையை தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் வந்து அது மதத்தினை அடிப்படையில் அவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க, அது வந்து ஒரு பூதாகரமாக இருக்கிறாங்க, அது ஒரு மேடை பேச்சு, சரிங்களா? அவர் சொந்த கருத்தை சொல்லலை, அவர் சொந்த கருத்தை சொல்லிதானே கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். அது ஆய்வின் அடிப்படையில் அவர் சொல்கிற கருத்து, அதை வந்து நம்ம கண்டனம் தெரிவிக்கிற அவசியங்கள் இல்லை. இப்போ நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காரு, கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க நக்கீரன். அந்த செய்தியாளரும் புகைப்பட கலைஞரும் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் வந்து அவங்க தம்பி, அதாவது பள்ளி தலாருடைய தம்பி அதில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், இந்த மரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்ம மரணமாக தான் நம்ம கருதுறோம். ஒரு சைடில் தரப்பில் வந்து தற்கொலைன்றாங்க, இன்னொரு தரப்பில் வந்து அது கொலைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு குழப்ப நிலையில் இருக்குது, அதனால் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது வழக்கு. ஆனால் என்னென்னா அந்த உண்மைத்தன்மைகள் ஆய்வு செய்கிறதுக்கான பணிகளை வந்து நக்கீரன் ஈடுபட்டிருக்காங்க. நக்கீரனை பொறுத்தவரை புலனாய்வு பத்திரிக்கை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அங்கே வந்து சில மக்களை சந்திக்கிறது, அங்கே உள்ள மக்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணை பற்றி என்ன சொல்கிறாங்க, அந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, பள்ளிகளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதுலாம் ஒரு ஆய்வு செய்கிறதுக்கான போயிருக்காங்க. ஸோ அதை வந்து தாங்க நான் கேட்குறேன், உங்கள் மேலே தவறுகளே இல்லைன்னா, அந்த பள்ளி நிர்வாகத்து மேலே தவறுகளே இல்லைன்னா, நீங்கள் எதுக்கு ஒரு பத்திரிகையில் தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க, உங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க. ஏதோ அங்கே ஒரு தவறு நடந்திருக்கு, அப்படி தவறு நடந்திருக்கு, அந்த தவறுகள் வெளியில் கொண்டு வந்ததுக்கான வேலைகளை நக்கீரன் ஈடுபடுச்சு, அதனால் அதை தடுக்கிறதுக்கான முயற்சியாக தான் அந்த பள்ளி கல நிர்வாகம் வந்து அது தாக்குதல். ஆனால் தமிழக அரசும் இதில் வந்து உடனே செயல்படுது, பள்ளிக்கு ஆதரவாக தான் தொடர்ந்து செயல்படுது. நீதிமன்றத்தில் இல்லை, நான் ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த பள்ளியில் வந்து அந்த தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஆய்வுகள் எடுத்திருக்காங்க. ஆனால் என்னென்னா அதுக்குள்ளே அந்த பொதுமக்களும் சில கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அங்கே, அந்த கட்சி நிர்வாகிகள் யாரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு, அந்த பள்ளியோட தாளாளர் அவர் வந்து பாஜக நெருக்கமாக இருக்கிற அதிமுக நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள்லாம் அதில் வந்திருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் மறைமுகமாக மேல் இடத்துலருந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றிருக்கிறாங்க அவரை, சரிங்களா? அதனால் எங்களை பொறுத்தவரை நாளைக்கு அவர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக இது அரசியல் செய்து திமுக அப்படின்ற ஒரு பேர் வரும். அதனால தான் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி விசாரணைக்கு அமைச்சிருக்கோம், கண்டிப்பாக நல்ல தீர்வு வரும். எது உண்மையில் இப்போ தமிழக காவல்துறை அப்படிங்கிறது முதல்வருக்கு கீழே கட்டுப்பாடில் வரக்கூடிய ஒரு துறை, இப்போ அந்த துறையே வந்து இதில் சரியான முறையில் செயல்படலை, என்ன செயல்படலாம் செயல்படுது, இல்லை என்னுடைய புலனாய்வு அறிக்கைகளும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சார். அதாவது எப்படி சொன்னேன், கலவரம் நடந்துச்சு, அந்த கலவரத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக கையாண்டாங்க, அந்த அது தடுக்கிறதுக்கான என்ன முயற்சிகளில் ஈடுபட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஸ்டெர்லைட் மாதிரி 13 பேரை சுட்டு கொண்டலை, அந்த அது ஒரு உயிரங்களும் ஒன்று ஒரு உடைமைகள் அங்கே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு உயிர்கள் கூட அந்த அவ்வளோ பெரிய கலவரத்தில் வந்து ஆகாத அளவுக்கு சிறப்பான முறையில் காவல்துறை காப்பாற்றிருக்கு, போராட்டம் பண்ண மக்களையும் காப்பாற்றிருக்கு, அந்த பள்ளி நிர்வாகத்தையும் காப்பாற்று. சொல்லக்கூடிய அரசியல் பார்வையாளர் சொல்லும் போதும் கூட அரசியல் கட்சி தலைவர்கள் கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே நாங்கள் கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்க போகுதுன்னு சொல்லி தமிழக உளவுத்துறை மூலமாகவே வந்து சொல்லப்பட்டுச்சு காவல்துறைக்கு. ஆனால் அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை. ஒரு ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளி ஒன்று இருக்குது, இல்லை ஒரு கல்லூரி இருக்குது வச்சுக்கலாம், அங்கே உள்ள சில கட்சிகள் இருக்காங்க, அந்த டொனேஷன் கேட்குறாரு, இந்த மாதிரி நன்கொடைகள் அந்த டொனேஷன் மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கான ரெக்கமெண்டேஷனு அங்கே படிக்க வேண்டிய பசங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த பள்ளி நிர்வாகம் அது அதுவும் அந்த அங்கே உள்ள கட்சிகளுக்கு செய்யலை, அந்த மாதிரி ஒரு குறைகளும் அதில் இருக்குது.
அதனால் என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஒரு காரணம்ன்றதை கையில் வைத்துக்கொண்டு இது முழுமையாக அந்த மாணவியோட தற்கொலையோ இல்லை மரணமோ அது ஏதோ ஒன்று நீதிமன்றத்தில் வரும், அது வரையும் இவங்க வந்து இது அரசியலாக்கப்படுது. அந்த நிர்வாகத்தை வந்து முழுமையாக முடக்கி அவங்க நக்கீரன் பேருந்துகளை எரிக்கப்படுது, அங்கே உள்ள பள்ளிகளை அடித்து உடச்சிருக்கிறாங்க. நக்கீரன் உங்களுக்கான அந்த உணர்வுகள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கு இருக்கும், நீதிமன்றம் இருக்குது, காவல்துறை இருக்குது, அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. எதற்கான இந்த அவசரம், எதற்கான இந்த கலவரம்ன்றது இன்ன வரையும் யூகிக்க முடியாது. இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இடத்துல ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஆடியோ வெளியானதாக, அதாவது நீங்கள் பிஜேபியினர் கூட பேசுகிற மாதிரியான ஒரு ஆடியோ வெளியானதாக ஒரு தகவல் வெளியானுச்சு, அதை பார்க்க முடிஞ்சு, அதுக்கு விளக்கம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. பாஜகவில் உங்களை தொடர்ந்து இழுப்பதற்கான வேலைகள் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அதில் சொல்லியிருந்தீங்க. அப்போ இப்போதும் வந்து அந்த வேலை எதுவும் நடந்துகிட்டு இருக்கா? அதாவது சார், பாஜக பொறுத்தவரை ஒரு புதுமையான ஒரு அரசியல் வந்து கையில் எடுத்திருக்காங்க. என்ன அரசியல்னா, நீங்கள் மாற்றுக்கட்சியிலேருந்து இழுத்ததுலாம் ஒரு பக்கம் தள்ளி சமுதாய ரீதியான தலைவர்களை வந்து அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு சமுதாயம், செட்டியார், நாடார், அந்த மாதிரி வன்னியர், கவுண்டர், இந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயம் சார்ந்த தலைவர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதற்கு ஒரு ஓபிசி அணி தலைவர்னு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அந்த தலைவர் மூலமாக அவர் தொடர்பு கொண்டு, நட்டா அவர்கள் தமிழகத்துக்கு வராரு, நீங்கள் எங்கள் கொடியை தூக்க வேணாம், உங்களோட சமுதாய கொடியை தூக்கிட்டு வாங்க. அதே போல் வந்து எல்லா சமுதாயத்துக்கும் அவங்க தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, அவங்க நட்டா வரும்போது பாஜக கொடி அல்லாமல் மற்ற எல்லா சமுதாய கொடியும் அங்கே இருக்கும். அப்போ என்னன்னா, எல்லா சமுதாயமும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக விளங்குகிறது. இப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு புரியுது அவங்களுக்கு. அப்போ அது சமுதாய ரீதியாக போகும்போது பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியில் ஒரு தம்பி இருப்பான், அவன் வந்து இந்த சமுதாய ரீதியான இயக்கத்துலேயும் இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான் அவன், சமுதாயம் முக்கியமாக கட்சி முக்கியமான பட்சத்தில் சமுதாய கொடி தூக்கி அங்கே வருவான். அப்போ ஒரு மாஸ் கூட்டத்தை காமிக்கலாம். இந்த இமேஜை தான் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அதே போல் தான் மோடி அவர்கள் வரும்போது இதே இமேஜை தான் க்ரியேட் பண்ணாங்க. அண்ணாமலைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அண்ணாமலை வந்து அண்ணாமலையோட புகைப்படத்தை யார் பாக்கெட்டில் வைக்கிறாங்க, அவங்க தான் வந்து மாநில பொறுப்பில் வர முடியும்ன்ற நிலைமை இன்றைக்கி பாஜகவில் இருக்குன்னு. அதே போல் அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த ஓபிசி அணி செயல்படுது. ஏன்னா இங்கே உள்ள சமுதாய தலைவர் காண்டாக்ட் பண்ணி, தலைவர் நாளைக்கு பிறந்தனால நீங்கள் வரணும், உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், நீங்கள் வாங்க, ஒரு பொக்கே வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு அப்படி தான் அழைப்பு கொடுக்கப்படுது. அந்த ஆடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோ ஆக்சுவலாக என்ன மூலியமாக அது வெளியேறல, அவர்களோட தரப்பே அதான் நீங்கள் சொன்னீங்க, இரண்டு அணிகளாக பாஜகவில் செயல்படுதுன்னு. அந்த இந்த இரண்டு அணிகளாக செயல்படுறதுல ஒரு அணிக்கு இவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, அந்த அணி மூலமாக அது வெளில போயிருக்குது. அதனால் எங்கள் சைடில் தான் எந்த லீக்கோட்டும் அதில் ஆகலை. ஆனால் உங்கள் மேலே அதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கம்ப்ளைண்ட் நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் கேட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. என்னன்னா, அது பேசியது உண்மை தானே, நான் சொன்னது உண்மை தானே, ஏன்னா நான் பேசவே இல்லை, என் குரலே இல்லை, நான் சொன்ன பரவாயில்ல, நான் தான் பேசினேன், என்கிட்ட பேசினா இன்னார் தான் பேசினார், எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது, அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால் அவர்களே வந்து அதை மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ அந்த முயற்சி எதுவும் இல்லை. இப்போ என் ஃபோனை எல்லாருமே பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் என் ஃபோனை எடுக்கவும் மாட்டாங்க, என் நம்பரை டீல் பண்ணுறேன். நீங்கள் திமுக மாறினதுக்கப்புறம் அப்படியே மாறி, நான் திமுக 2020 வந்துட்டேன். அதனால் நான் அதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே இப்போ நீங்கள் திமுகவில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சே அவங்க வந்து அதுதான் சார், அப்படி சொல்ல முடியாது சார். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமுதாய தலைவரும் வேறு ஒரு கட்சியில் கூட இருப்பாங்க, ஆனால் சமுதாய ரீதியான இயக்கங்களும் சங்கங்களும் அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் உங்கள் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியில் உள்ளவங்களும் இருக்காங்க. அது சங்கம் சங்கம்ன்றது தனியாது, அதில் வந்து அனைத்து கட்சி சார்ந்தவங்களும் இருக்காங்க, என் பாஜக சார்ந்தவங்க கூட அதில் இருக்கிறாங்க. நட்பு ரீதி, சமுதாயம் ரீதி, இயக்கம் ரீதி, கட்சி ரீதி, அதில் தனித்தனியாக நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இல்லை, இப்போ உங்களுக்கு சங்கத்துக்குன்னு ஒரு சில கோரிக்கைகள் இருக்கும், ஒவ்வொரு அரசு வரும்பொழுது அதுக்கான கோரிக்கைகளை வைப்பீங்க. கடந்த அதிமுக ஆட்சியிலையும் நீங்கள் வச்சுருப்பீங்க, இப்போ திமுக வந்திருக்கு, திமுக வந்ததுக்கப்புறமும் ஒரு சில கோரிக்கைகள் வச்சுருப்பீங்க. அப்போ பிரதான கோரிக்கைகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து திமுக அரசு நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சுருக்கிறாங்க? இல்லை சார், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் அந்த கோரிக்கை விட்டோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கல் இருக்கிறதுக்கான அனுமதி கேட்டு கோரிக்கை வச்சோம். அதே போல் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து 15 அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரேஷன் பொருட்கள் மூலியமாக விற்பனை செய்யணும், அதாவது பனைப்பொருட்களை வந்து ரேஷன் கடை மூலியமாக விற்பனை செய்யணும், கருப்பட்டி அந்த மாதிரி பணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரேஷன் கடை மூலியமாக சொல்லணும். கடைசி காலங்கள் வரையும் அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக பண்ணிடுறோம், கண்டிப்பாக பண்ணிடுறோம், கண்டிப்பாக பண்ணிடுறோம் சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் விழாவில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அன்றைய முதல்வராக இருந்தவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போ ரேஷன் பொருட்கள் மூலமாக பனைப்பொருட்களை விற்பனை செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனால் கடைசி காலம் அவர் பதவியிலேருந்து கிளம்புற வரையும் ஒரு கழுத்தை கூட போடலை. ஆனால் அந்த பேப்பர் அவர் டேபிளில் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்பு இருந்த ஒரு கோரிக்கை 10.5 இடஒதுக்கீடு வன்னியருக்கான இது வந்து கழுத்து போட்டு போயிட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது கடைசி காலங்கள் வரையும் ஏமாற்றப்பட்டு, அது வந்து ஒரு அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் திமுக கிட்ட நாங்கள் அந்த கோரிக்கை வச்சோம். அவருக்கு ஆட்சி காலத்தில், திமுக வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்பு, அதாவது 6 காலம் தேர்தலுக்கு முன்பே வந்து வச்சோம். அவர்களோட அறிக்கையிலும் கொடுத்துருந்தாங்க. அதே போல் நாம் தமிழர்களும் அவங்களை தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. தலைவர் அவர்கள் அதுக்கான ஒப்புதல் கொடுத்தாச்சு, ரேஷன் பொருட்கள் மூலமாக விற்பனை செய்ய முடியும்னு. இப்போ எங்கள் கோரிக்கை அது நிறைவேறியிருக்கு. இன்னும் அந்த கல் இறக்கத்துக்கான அனுமதி மட்டும் நாங்கள் இன்னும் அது பிரச்சனையில் இருக்குது.
ஆனால் என்னென்ன எங்களோட முக்கியமான கோரிக்கை, மற்ற பொருட்கள் பனைப்பொருட்கள் வந்து இன்றைக்கி ரேஷன் கடை மூலியமாக போயிருக்கு, மக்கள்கிட்ட நேரடியாக போய் சென்ட் அட்டி எடுத்துக்கிறேன், வேலைகள் இருக்குது, நீங்கள் கொள்முதல்கள் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த மரம் ஏறும் தொழிலாளர்கள் நீங்கள் வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் சமுதாயத்துக்கு ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க, அதை வந்து நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை தாண்டி நீங்கள் வந்து பிசிலேருந்து எம்பிசிக்கு வந்து எங்களை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வச்சதாகவும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த கோரிக்கையை எதை நிறைவேற்றுவதாக அவர் சொல்லியிருக்காரு? இல்லை, கண்டிப்பாக அந்த கோரிக்கை அந்த லிஸ்ட்டில் இருக்குது. நான் எங்களோட மொத்தம் 18 கோரிக்கை வச்சோம், அந்த கோரிக்கையில் வந்து அதுவும் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, காத்திருப்போம். ஏன்னா ஏற்கனவே கடந்த ஆட்சிக்காலங்களில் வந்து 10 காலம் எங்களை ஏமாற்றியாச்சு. ஸோ இந்த ஆட்சிக்காலம் கண்டிப்பாக திமுக தலைவர், கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கான ஒரு தலைவராக இன்றைக்கி இருக்கிறாரு. பார்த்துருப்பீங்க, நதிகோர்களுக்கானது கோரிக்கை விட்டாலே இன்றைக்கி பாரத பிரதமர் அது கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மதத்தினரும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக தமிழக முதல்வர் இருக்கிறதுனால நாங்கள் நம்பி இருக்கோம், காத்துக்கொண்டிருக்கோம். சவுக்கு சங்கருக்கு வந்து சமீபத்தில் 6 காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் மூலமாக. நீதிமன்றத்தை வந்து அவமதிச்சிட்டாரு, நீதிமன்றத்தில் ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சதுனால அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய கைது? அதான் சார், வாய் இருக்குன்னு சொல்லிட்டு, கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு, மைக் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா பேச முடியாது. ஆதாரப்பூர்வமாக பேசணும். ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில் கூட என்கிட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குது கள்ளக்குறிச்சிட்டுன்னு சொன்னார், அந்த வீடியோ கேட்டார் இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சு, ஆய்வின் அடிப்படையில் உங்ககிட்ட வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், தரவுகள் இருக்கணும். அதெல்லாம் இருந்ததை நீங்கள் வந்து ஒரு புகார்களை சொல்கிறீங்களா, அது மக்கள்கிட்ட போய் சென்றடையும். அவதூறாக நீங்கள் ஏதோ ஒன்று மைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு போகிறது வந்து யூஸே இல்லையே. அப்போ வந்து நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர் சொன்னார், துபாய்க்கு வந்து முதல்வர்கள் சென்று கொண்டிருக்கும் போது 68,000 கோடி எத்தனை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் போனார் அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து சொன்னார். ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் 68,000 கோடியை வந்து விமானத்தில் எடுத்துகிட்டு அங்கே போய் துபாயில் போய் இன்வெஸ்ட் பண்ண போனார். அப்போ விமானத்தில் உள்ள மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்தோட காவல்துறை தான் அங்கே இருக்குது, பாதுகாப்புத்துறை தான் இருக்குது, ஏன் அவர்களுக்கு தெரியாதா? அதனால் ஏதோ ஒன்று அதை வந்து ஹைலைட் பண்ணி அது ஒரு யூடியூப் சேனல், அதை வந்து ஒரு ஷார்ட் இது போட்டு அதை அப்படியே ஹைலைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது உண்மைத்தன்மையாக என்னன்றது முதல்ல தெரிஞ்சுட்டு அதை பண்ணியிருக்கணும். அதனால் ஏதோ ஒன்று அவர் அடிச்சு பிடிச்சி பேசிட்டு போடுது, உண்மையாக இல்லாத விஷயங்களை பேசிட்டு போயிடும். இப்போ நீதிமன்றங்களில் இந்த ஆர்டர்லி முறை, அதாவது நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ஒரு சில உதவியாளர்கள் இருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சுருந்தார். இப்போ இந்த விவகாரத்தில் இவர் வந்து வெறுமனே நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற ஒரு வகையில் மட்டும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதையும் தாண்டி இப்போ நீதிபதிகள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படிங்கிறதுக்கான விசாரணை அப்படிங்கிற, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கும் வந்து காவல்துறை பாதுகாப்பு அளிச்சுட்டு இருக்கு, அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். இதுவரையும் எந்த இடத்துலையும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் நம்ம அளிக்கப்படலை. இப்போ கரண்ட்டில் உள்ள நீதிபதிக்கு மட்டும் தான் பாதுகாப்பு. இது வந்து அதற்கான ஆதாரத்தை வந்து அரசாங்கம் கேட்குது, அந்த ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அந்த ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் அப்போ நீதிமன்ற அவமதிப்பு தான் சொல்ல முடியும். அப்போ முன்னாள் நீதியரசர்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது, அவர்கள் தான் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு வார்த்தையை சொன்னார், காலம் கூட விடுறாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு அவதூறான வார்த்தைகளை வந்து நீதிமன்ற அவமதிப்பாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஆதாரங்கள் இல்லையா? ஒரு புகைப்படம் காமிங்க, ஒரு முன்னாள் நீதியரசரோட கேட்லேயோ இல்லை அங்கே உள்ள காவல்துறை நின்னாங்கன்னா ஒரு புகைப்படத்தை காமிங்க, இல்லை ஆதாரங்களை காமிங்க, எதுவுமே இல்லையே. அப்போ இது நீதிமன்ற அவமதிப்பு சரியான நடவடிக்கை தான். தந்தை பெரியார் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் வந்து திறக்கப்படுது, திராவிட கழக ஆதரவாளர்கள் மூலமாக திறக்கப்பட்டுச்சு. அது மேலே வந்து பாஜக வந்து இந்து முன்னணியினர் வந்து அடித்ததை வந்து உடைச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பாடல் வரி கூட இருக்குது, இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்னு. அந்த வரிக்கான விஷயங்கள் தான் இது. ஏன்னா ஒரு மனுஷன் இறந்து போயிட்டார் அந்த பெரியவர், ஆனால் இன்ன வரையும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா நீ பெரியார் இல்லைன்னா பாஜக இல்லை, அந்த நிலைமைக்கு இன்னைக்கு பாஜக வந்துடுச்சு. அதனால் அவரை பற்றி பேச பேச தான் பாஜக வளரும்ன்ற எண்ணத்தின் அடிப்பில் இருக்கிறாங்க. ஆனால் பெரியாரை பற்றி பேச பேச தான் பெரியாரஸ்ட் அதிகமாக உருவாவாங்க, அது இன்னும் அவங்களுக்கு தெரியல. அப்போ பல்வேறு விஷயங்களை வந்து எல்லா விஷயங்களையும் வந்து அரசியலாக வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்து முன்னணியை வந்து குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஆர்எஸ்எஸ் விவகாரத்திலேயே நேற்று வந்து கடையெடுப்பு நடந்திருக்கு, அதில் ஒரு சில இடங்களில் மிரட்டி வந்து கடையடைக்க சொன்னதாக ஒரு தகவல் வருது. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா ஆர்எஸ்எஸ் விஷயத்தில் அவங்க வந்து கடையடைக்க சொன்னது எல்லாம் அதை தான் சொன்னேன் சார். அவங்க ஒரு அரசியல் செய்யறதுக்கான முயற்சிகள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் அவர் தவறான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு, கொலை முயற்சிகள் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. இதற்கு வந்து திமுக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களா? தேவையில்லை. ஏன்னா நாங்கள் மக்கள் பணியில் கவனத்தை செலுத்திட்டுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து போராட்டம் பண்ணுறதோ, நீங்கள் இப்போ நாங்கள் கேட்குறோம் பெட்ரோல் விலை ஏற்றினீங்க, நாங்கள் போராட்டம் பண்ணோம். அது மக்களுக்கான அடிப்படை உரிமை, அதை நாங்கள் பெற்று தருத்ததுக்கு பல விஷயங்கள். ஏன் நீட்டுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம், புரிந்தங்களா உங்களுக்கு? சிஏஏ சட்டத்துக்கு வந்து போராட்டம் பண்ணோம், சரிங்களா? இப்போது மோட்டார் வாகன திருத்த மசோதாவுக்கு போராட்டம் பண்ணோம். இதெல்லாம் என்ன மக்கள் பிரச்சனை, நாங்கள் வந்து அதை பேசிட்டோம், அதுக்காக போராட்டம் பண்ணோம். நாங்கள் கொலை பண்ணோம், கொலை வெறியில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம்.
அந்த மாதிரி சில்லறை வேலைகளை திமுக என்றும் செய்யாது. இல்லை, நீங்கள் பெட்ரோல் டீசல் விலைக்கு விலையை கண்டிச்சு போராட்டம் நடத்துனீங்க, விலை உயர்வை கண்டிச்சு. அதே மாதிரி முன்னாடி அதிமுக காலத்தில் வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறீங்க. குறிப்பாக அந்த மின்கட்டண உயர்வுக்கெல்லாம் வந்து அதிமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்துனீங்க. ஆனால் இப்போ நீங்களே மின்கட்டண உயர்வை கூட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கியதுக்கான விஷயங்கள், ஏன்னா அவங்க கஜானாவை காலி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னென்னா, அதிமுக இருந்த காலம் வரையும் மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம்னு அவங்க அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை தன்மை என்னென்னா, 6 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை வந்து 10 ரூபாய் கொடுத்து வாங்கி அதை முழுமையாக அதை வந்து நஷ்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கான காலகட்டங்களில் நம்ம இல்லை, ஏன்னா ரொம்ப பற்றாக்குறையில் இருக்குது. அப்போ ஒரு சில விஷயங்கள் அது ஒரு கசப்பான மருந்து கொடுத்தா தான் சார். இப்போ உடல்நிலை சரியில்லை உங்களுக்கு, உங்களுக்கு கொடுக்குற மாத்திரை வந்து இனிப்பான மாத்திரையாக இருக்கும், கசப்பான மாத்திரை தான் இருக்கும், அதுதான் உங்கள் உடலை சரி பண்ணும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்துக்க மாட்டேன். இது பெரிய மக்களை வந்து பாதிக்கக்கூடிய இதெல்லாம் இல்லை, சின்ன நடுத்தர மக்கள்லாம் இதில் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதே 100 யூனிட் வந்து இலவசமாக தான் கொடுக்குறோம். சில மாற்றங்கள் அதில் இருக்குது, அதில் நான் இல்லைன்னு சொல்லலை, படிப்படியாக அதுக்கு சரி நிவர்த்தி செய்யப்படும். அதே மாதிரி சொத்து வரி உயர்வும் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சொத்து வரி உயர்வையும் கண்டித்து சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போராட்டம் அறிவித்து அதிமுக சார்பில் மாவட்டம் முழுக்க போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே அதிமுக அரசாங்கத்திலேயே வந்து சொத்து வரி ஏற்ற சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அந்த காலகட்டங்களையே வந்து இவங்க வந்து ஜெயலலிதாவோ வேறு முக்கியமான ஃபெமினியர் முகமோ கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வருங்காலத்தில் அடுத்தடுத்த தேர்தல் நடந்துச்சு, அதான் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 2018-19 நாடாளுமன்ற தேர்தல், கூடவே அந்த இடைத்தேர்தல், அந்த 18 சட்டமன்ற இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்துனாங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு தேர்தல் நடந்ததுனால இதனால் நமக்கு எதாவது பாதிக்கப்படுமோ, ஆட்சியாளர் பாதிப்படுவாங்கன்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க அது எதுவும் ஏற்றலை. ஏற்றாத காரணத்தில் அரசுக்கு வருவாய் எப்படி இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமையை நமக்கு இல்லை. அதனால் பார்க்க போனீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி தான், கசப்பான மருந்து தான், கண்டிப்பாக அதில் இல்லைன்னு சொல்லலை. இங்கே வருங்காலம் இது வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு இது ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அது மட்டும் உண்மை. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய சேனலுக்கு வந்து நேர்காணலில் மிக்க நன்றி.